கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி பகுதியில் உள்ள காற்றாலைகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோதங்கராஜ் தங்கராஜ் நேரில் ஆய்வு செய்தார் அப்போது அரசு அதிகாரிகள் மற்றும் தோவாளை ஒன்றிய திமுக செயலாளர் நெடுஞ்செழியன் பேரூர் செயலாளர் சுப்பிரமணியன் தானு முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் ஆய்வை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மனோதங்கராஜ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் இயற்கை வளங்களை கொண்டு இயற்கை மின்சக்தி தயாரிக்க பன்னாட்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதன் மூலம் மாவட்ட வளங்களை பாதுகாக்கவும் மாவட்ட வளர்ச்சிக்கு தேவையான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாத்து பராமரித்து ஒரு பசுமை மாவட்டமாக கிரீன் டிஸ்ட்ரிக்ட் என உருவாக்குகின்ற ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம் சூரியலுக்கு உகந்த காற்றாலைகளும் அதேபோன்று சூரிய மின்சக்தியின் மூலமாக நாம் அதிகமாக மின்சாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான காற்றாலைகள் இன்றைக்கு அதனுடைய தரத்தை உயர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது அதை எப்படி தரம் உயர்த்தி அதிகமான மின்சாரத்தை பெறுவது அதுபோன்று புதிய காற்றாலைகள் நிறுவதற்கான வாய்ப்புகள் என்ன என்பது பற்றியெல்லாம் ஒரு ஆய்வு மேற்கொள்வதற்காக நாங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றோம்